Most food needs to be cooked before eating. We cook food in many ways. நம்ம சாப்பிட்றதுலேயே பல விதம் இருக்குது. சமைச்சு சாப்பிட்றது இருக்குது, சமைக்காமல் ரா ஃபுட்டாகவும் சாப்பிட்றது இருக்குது. Some foods can also be eaten raw, which means without being cooked. Some foods like salad, fruit, chaat and fruit juice can be had raw. Okay, next is importance of food. Food makes us strong and healthy. நம்ம வலிமையாக இருக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறது தான் நம்ம ஃபுட்டு எடுத்துக்கிறோம். We should eat good, clean and fresh food. நம்ம சாப்பிடும் போது எப்படி இருக்கணும், சாப்பிடலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் சுத்தமாகவும் க்ளீனாகவும் இருக்கணும். Beside food, we should also drink enough water. அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நல்லா தண்ணி குடிச்சுக்கணும். We should have at least 2 glasses of milk every day. Milk is good for our bones and teeth. பாலெல்லாம் தினமும் நம்ம குடிக்கணும். பாலெல்லாம் வேணாம்னு அவாய்ட் பண்ணக்கூடாது. அது நமக்கு எப்படி எலும்புக்கும் பல்லுக்கும் ரொம்ப உறுதி. Milk product success, ghee, oil, butter and cheese gives us the energy to work and play. Fruits and vegetables help us fight disease and protect us from falling ill. Fish, egg, meat and nuts build our muscles and make us strong. நம்ம இது மாதிரிலாம் ஃபுட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த நோயுமே வராது. அதுக்கப்புறம் நம்ம உடம்பு சரியாமல் இருக்க மாட்டோம், நல்லா ஹெல்த்தியாக இருப்போம். நம்மளுடைய மசில் தசைகளும் எப்படி இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். சம்டைம்ஸ் வி ஈட் ஃபுட் மோர் ஃபார் டேஸ்ட் தென் ஃபார் ஹெல்த். சக்ஸ் ஃபுட் இஸ் கால் ஜங்க் ஃபுட். நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஃபுட்டு எப்படின்னா, இட் இஸ் ஈஸிலி அண்ட் குயிக் டு ப்ரிப்பேர்ட் பட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். ஈஸியாக நம்ம வாங்கி சாப்பிட்றலாம், ப்ரிப்பேர் பண்ணிடலாம், ஆனால் அது வந்து நம்ம உடம்புக்கு கெடுதல். ஈட்டிங் டூ மச் ஜங்க் ஃபுட் கேன் மேக் அஸ் சிக். இங்கே பாருங்கள் என்னென்ன ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டுனா, சிப்ஸு, நூடுல்ஸு, பீஸா, பர்கரு, சாஃப்ட் ட்ரிங்க்கு, இது எல்லாமே ஆல் தீஸ் ஆர் ஜங்க் ஃபுட்ஸ். இதெல்லாம் என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணணும். 3 meals a day. Most people have 3 meals a day, breakfast. This is usually the first meal of the day. We should eat a good breakfast in the morning. Some of these things with that be the we eat for breakfast are eggs, cereals, toast, butter, jam, idli, upma, puri and chapati. மார்னிங் வந்து நம்ம இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டு மார்னிங் நம்ம சாப்பிட்றது தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்கிறோம். ரைட், எனி 5 things தட் யூ லைக் டு ஈக் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். நீங்கள் என்னென்ன சாப்பிடுவீங்க, மார்னிங் எது வந்து விரும்பி சாப்பிடுவீங்கிறத ஒரு 5 எழுதலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லஞ்ச், வி ஈட் லஞ்ச் இன் த ஆஃப்டர்நூன். நம்ம மதியானம் சாப்பிட்றது தான் லஞ்சுன்னு சொல்கிறோம். சம் ஆஃப் திங்ஸ் that we eat for lunch are rice, dal, chapati, vegetables, meat, fish, curd, soup and salad. What do you usually have for lunch? Lunch நீங்கள் என்ன சாப்பிடுவீங்கிறத இங்கே எழுதிக்கலாம். Next day dinner. This is usually the last meal of the day and we have it at night. One should try and eat a light dinner. Because we sleep after that. நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அதை வந்து நம்ம டின்னர்னு சொல்லுவோம், நைட்டில் சாப்பிட்றத. ரைட், வாட் டூ யூ லைக் டு ஹாவ் ஃபார் டின்னர். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, நைட்டில் என்ன சாப்பிடுவீங்களோ அதை நீ வந்து ரைட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இந்த ரசிலேருந்து நம்ம ஃபுட்டு வந்து நமக்கு எப்படி யூஸாக இருக்குது, நம்ம எத்தனை டைம் நம்ம சாப்பிட்றோம், எப்படி நமக்கு இம்பார்ட்டன்ஸ் ஃபுட்டு, எப்படி நமக்கு ஃபுட்டு வந்து கிடைக்குது அப்படிங்கிறத இந்த லெசனில் பார்த்தோம். சி நெக்ஸ்ட் கிளாஸ் சார். தேங்க்யூ.